மோசே என்ன சொல்றான், பலத்தின் மீதுல 80 தான்றான், 80 ஆண்டு ஆயுசுன்றான். ஆனா அவனுக்கு 120வது பிறந்தநாள் கொண்டாடுறான். உபாகமம்ல இன்றோடு எனக்கு 120 வயசு ஆச்சுன்றான். என்னப்பா 80 சொன்ன? நான் 80 தான் சொன்னேன், ஆனா அவர் 120 கிளீன் பண்ணிட்டாரு. My only responsibility is believing his responsibility. My only responsibility is believing his responsibility. அல்லேலூயா. அவன் இருக்க போகிற வருஷங்கள் 120. எல்லாம் சொல்லுங்க, அவன் இருக்க போகிற வருஷங்கள். நான் வந்து இம்மார்டாலிட்டிலாம் பேசலை, எனக்கு விசுவாசம் வரும்போது இம்மார்டாலிட்டி பேசுவேன், பட் லாங் லைஃப் பேசுகிறேன். பைபிள் சொல்லுது நீங்கள் இருக்க போகிற வருஷம் எத்தனைவா? நீங்கள் நம்புறீங்களா? எப்படி இல்லை, அவர் 40 போயிட்டார். போங்க, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிக்கிறீங்களா? எப்படிங்க உலகத்துக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷம்? வெள்ளை செருப்பு போடுறது அந்த ஏரியாவுக்கே வராத ஒத்த வேஷம் இப்போ தெரிக்கிறேன்னா நீ லிஃப்ட்டுக்கு போகிற அது கிடையாது. எல்லாம் ஜாகிறேன், நானும் ஜாகிறேன்னு சொல்கிற பாரு. எல்லாருக்கும் இந்தியாவில் இத்தனை பேர், 1,000,000 பேருக்கு சுகர் இருக்காமையா? வாங்கிக்க, என்ன வாங்கிக்க, எல்லாருக்கும் ஒரு எங்களுக்கு வராது. ஏன் ஆமேன் சொல்லுங்க? நாங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிப்பது இல்லை. தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை சொல்லுகிறோம். சித்தம் என்ன? ஆதியாம் வாசிங்க 6 அதிகாரம். மனுஷன் இருக்க போகிற வருஷங்கள் 120 வருஷம். ப்ராஃபஸி சொல்லுது, தீர்க்க தரிசனம் சொல்லுது. ராபர்ட் 120 வருஷம் வாழ போறாரு, ப்ராஃபஸி சொல்லுது. கை தட்டுக்கு இருக்கு என்ன தெரியல, ராபர்ட் மூஞ்சி பிரைட்டா தெரியுது எனக்கு. உங்க மூஞ்சி பிரைட்டா தெரிஞ்சா உங்களுக்கு ஒரு ப்ராஃபஸி. இயேசு நாமத்துல நான் சொல்லாட்டினா கூட பைபிள் சொல்லுது ஒரு ப்ராஃபஸி. அவன் இருக்க போகிற வருஷங்கள் 120. Come on, get ready for 120 years life. Amen. கரங்களை தட்டி கர்த்தர் என்று சொல்லுங்க, get ready. Come on, get ready for 120 years. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. அவன் இருக்க போகிற வருஷங்கள் 120. மோசே எழுதுறான், மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியினால் 80. 4வது அவிசுவாசியை பேசிட்டு இருக்கிறேன். முத அவிசுவாசி யாரு? பிலிப்பு. தோத்துட்டான், ஆனால் கர்த்தர் செஞ்சிட்டாரு. 2வது அவிசுவாசி யாரு? அந்த தகப்பன். முடியல ஆண்டவர், என்ன பரவாயில்ல போ, செஞ்சிட்டாரு. 3வது அவிசுவாசி யாரு? பவுல். என்னங்க பெரிய பரிசுத்தவனே, பைபிள் அவரே வாயத்தந்து கண்ணு என்னது வாயத்தந்து என்ன சொல்லியிருக்காரு? அப்ரூவர் ஆயிருக்காரு. பிழைப்போன்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை சார், நான் விசுவாசி தான் பேசினேன், ஆனா எனக்கே நம்பிக்கை இல்லை, ஆனாலும் எங்களை அவர் காப்பாத்திட்டார் சார். 4வது அவிசுவாசி யாரு? பவுல். ஓகே, 5வது அவிசுவாசி யாரு? மோசே. மோசே என்ன சொல்றான், பலத்தின் மீதுல 80 தான்றான், 80 ஆண்டு ஆயுசுன்றான். ஆனா அவனுக்கு 120வது பிறந்தநாள் கொண்டாடுறான். உபாகமம்ல இன்றோடு எனக்கு 120 வயசு ஆச்சுன்றான். என்னப்பா 80 சொன்ன? நான் 80 தான் சொன்னேன், ஆனா அவர் 120 கிளீன் பண்ணிட்டாரு. நான் சொன்னது நடக்கல, அவர் சொன்னது நடந்துருச்சு, நடக்கும். நீங்க சொன்ன அவர் சொன்ன நடக்குமா? 4வது அவிசுவாசி மோசே. 4 பேரும் தப்பு தப்பா பேசினாங்க, ஆனா அவர் எல்லாத்தையும் சரி சரியாவே செஞ்சிட்டாரு. நம்ம லைஃப்ல எல்லாத்தையும் சரியா செய்வார். கை தட்டுங்க அவருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. My only responsibility is believing his responsibility. My only responsibility is believing his responsibility. என்னுடைய பொறுப்பே அதை இதையும் செய்யறது இல்ல, என் பொறுப்பே அவர் பொறுப்பானவர் நம்புறதுதான், அதுதான் என் பொறுப்பு. டெய்லி நான் சொல்ல வேண்டியது, என் தேவன் பொறுப்பானவர். கையொத்தட்டு, என் தேவன் பொறுப்பானவர், எங்க அப்பா பொறுப்பானவர், என் தகப்பன் பொறுப்பானவர், நான் ஆராதிக்கிற தேவன் பொறுப்பானவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, வாட் எ மைட்டி காட், ஆசம் காட் வி சர்வ். குடுப்பாயி சி மேஜர். ஆமென். உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே உத்தமே. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. உங்கள்ட்ட விசுவாசம் இல்லாதப்ப கூட உங்க கூடயே பொறுமையா இருக்கிற தேவன் உங்களுக்கு இருக்கிறார். எல்லாத்தையும் சரியா செஞ்சிருவாரு. சில நேரம் நீ தப்பா பேசிடுற, உண்மைதான். சொல்லப்படுகிற எல்லா வார்த்தையும் கவனியாதே. பைபிள் சொல்லுது நீ சில நேரம் தப்பா பேசிடுற, அதை அவர் கவனிக்கிறது இல்லை, அதை அவர் கவனிக்கிறது இல்லை. செம்பிள்ளை ஏதோ வெக்ஸாகி பேசுகிறான் விட்டுரு. ஆனால் இனிமே நீ அப்படி பேசாத, உனக்கு நான் சொல்கிறேன்.
நான் சொல்றேன், 80 வருஷம் வாழ்வேன்னு மோசே சொன்னான், 120 வருஷம் அவனை வாழ வச்சார் கர்த்தர். ஹந்துலா ஹந்துலாரா சொல்லுங்க, நான் இருக்க போகிற வருஷங்கள் 120. சோர்வான வாழ்க்கை இல்ல, வியாதியான வாழ்க்கை இல்ல. மோசே சொல்றான், இதோ இன்றோடு எனக்கு 120 வயதானது, நான் இன்றைக்கும் யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருக்கிறேன். 120 வயசுல சொல்றான், இன்னைக்கு வரைக்கும் நான் யுத்தத்துக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன்டா. கை தட்டுங்க. அதுதான் பனையை போல, பனையை போல, பனையை போல, பனையை போல செழிப்பு உங்க சரீரத்துல. தி நியூ கவனன்ட் சர்ச்சில் பிதாவே உங்க வார்த்தையை பிரசங்கிச்சிருக்கிறேன். இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும், தெளிக்கப்படட்டும். அவிசுவாச சிந்தனைகள் வெளியேறட்டும். ஹாண்டல ஹாண்டல ஹாந்துர பரபரபரபா. நீடித்த நாட்களால் கர்த்தரனை திருப்தியாக்குவார். நான் என் பிள்ளைகளின் பிள்ளைகளை இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கடைசியார் வசனம் சொல்றேன், நான் தேவனோடு கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, உங்களோடு கூட இருக்க எனக்கு அவசியம் உண்டு. பவுல் சொல்றார், ஆனாலும் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். முக்கியமான வார்த்தை. பவுல் சொல்றான், நான் எதை செலக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. இதுலேருந்து என்ன தெரியுது, வாழ்றதா சாகிறதான்றது யார் செலக்ட் பண்ணணும்? நீங்க செலக்ட் பண்ணணும். நான் தெரிந்து கொள்ள வேண்டியது உங்களுக்கு அவர் வச்சிருக்கிறாரு, நீடித்த வாழ்வு. பவுல் சொல்றாரு, நான் செத்து பரலோகத்துக்கு போக எனக்கு ஆசை இருக்கு, அவர் கூட இருப்பேன். அங்க இருந்தா அவர் கூட இருப்பேன், இங்க இருந்தா அவருக்காக இருப்பேன். அதனால நான் எதை தெரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. பாருங்க, எவ்வளோ பெரிய ஃப்ரீடம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. நீங்க தாங்க சூஸ் பண்ணணும். எதை சூஸ் பண்ண போறீங்க, 120ஆ 80ஆ? டக்குன்னு சூஸ் பண்ணுங்க. ஏன்னா பைபிள் சொல்றது நீங்க சூஸ் பண்றது தான். உங்களை திருப்தியாக்க தான் கர்த்தர் விரும்புறாரு. நீங்க சாப்பாடு போதும்னு சொல்ற வரைக்கும் சாப்பாடு போட அவர் தயாரா இருக்கிறாரு. நீங்க போதும்னு சொல்ற வரைக்கும் அவர் போட ரெடியா இருக்கிறாரு. நான் உன்னை திருப்தி ஆக்குவேன். கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க ஆண்டவரே. ஓ சொல்லுங்க, நீடித்த நாட்களால ரத்தம் தெளிக்கப்படட்டும், என்னை இயேசு திருப்தி ஆக்குவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்க ஜனங்களுடைய இருதயங்கள்ல எப்பவுமே பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்கட்டும். நீங்க எப்பவுமே கூட இருக்கிறீங்க. 4 பேரை பார்த்தோம் பைபிள்ல, 4 பேரும் விசுவாசிக்க முடியாம திணறினாங்க. ஆனால் நீங்க ஹெல்ப் பண்ணீங்க, எங்களுக்கும் நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க, எங்களுக்கும் நீங்க வச்சிருக்கத நிறைவேத்தி முடிப்பீங்க. தடையே இல்லப்பா, எதுவுமே உங்களுக்கு தடை இல்லப்பா. இயேசுவின் நாமத்துல சொல்றேன், எதுவுமே தடை இல்ல. எங்களுக்கு நியமித்ததை நீங்க செஞ்சு முடிப்பீங்க. Sometimes though I don't have faith, you will complete. That is what faith. இயேசுவின் நாமத்தில் இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் அந்த மனக்கண்களை திறக்கும்படிக்கு சொல்லி ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே. ஆமென். Praise God. Hallelujah.